சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க டிசம்பர் மாதம் புதன்கிழமை பதினாறாம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி ஒன்றாம் நாள் இது மார்கழி மாதம் என்று சொல்லுவதை விட ஆண்டாளுக்கு மிக அற்புதமான நாள் திருப்பதியில் கூட திருப்பாவை பாடிதான் பெருமாளை எழுப்புவார்கள் என்பது மிகப்பெரிய ஐதீகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மிக கோலாகலமாக விசேஷமாக இருக்கும் ரங்கமன்னாரின் மனைவி ஆண்டாள் ஆண்டாள் திருநாச்சியாரை போற்றுபவர்கள் வணங்குபவர்கள் ஆண்டாளை குறித்து துதிப்பவர்களுக்கு மிக பெரிய பலனை அள்ளித்தரக்கூடியவள் ஆண்டாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது சுக்கரன் தனுசில் சந்திரன் சனி புதன் சூரியன் மகரத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் வாழ்க வளமுடன் ஆண்டாள் திருநாச்சியாரின் மாதம் இது மார்கழி மாதம் திருப்பாவை பாசுரங்கள் பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய புண்ணியம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அந்த புண்ணிய சேத்திரத்தில் கோலாகலமாக இருக்கக்கூடிய அந்த நாட்கள் முப்பது நாட்களும் ஆண்டாள் திருநாச்சியாரைப் பற்றி அரங்கனின் உயிர்த்துடிப்பாக இருந்தவள் ஆண்டாள் அந்த ஆண்டாள் திருநாச்சியார் அரங்கன் மீது தீராத காதல் கொண்டு மதுரையில் இருக்கின்ற கள்ளழகர் மூலமாக தூது அனுப்பி அரங்கனை கைப்பிடித்தவள் அப்பேற்பட்ட ஆண்டாள் குறிக்கோளின் உச்சகட்டம் ஆண்டால் அந்த ஆண்டாளை என்றைக்கும் வணங்குபவர்கள் பின்பற்றுபவர்கள் தரிசிப்பவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு நீங்கள் அடைவீர்கள் உங்கள் மாற் வாழ்க்கையை மாற்றுபவள் ஆண்டாள் திருநாச்சியார் அவளருளால் அவன்தால் வணங்கி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பெருமாள் எல்லாருக்குமே நல்லது செய்வார் ஆனா ஆண்டாள் திருநாச்சியாரை வணங்குபவர்களுக்கு உடனே செய்வார் அதனால தான் அவளருளால் அவன்தாள் வணங்கி ஆண்டாளை அனைவரும் வணங்குங்கள் முடிந்தால் இந்த முப்பது நாட்களில் ஒரு முறையாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் திருநாச்சியாரை தரிசனம் செய்து வாருங்கள் மேஷராசி என்பர்களே வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனோதைரியம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகள் உயர் அதிகாரிகளின் மூலம் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் ரிஷபராசி என்பர்களே மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் அலைச்சல்களுக்கு பின்பு சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் திசை வடக்கு என் ஒன்று கிருத்திகை ரோகிணி மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மைகள் நடக்கும் மிதுனராசி என்பர்களே வழக்கு தொடர்பான பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும் அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு சக உறுப்பினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள் கடகராசி என்பர்களே நெருக்கமான நபர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஆன்மீக எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கும் கௌரவ பதவிகளால் மதிப்புகள் உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சிம்மராசி என்பர்களே முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கன்னியாராசி அன்பர்களே கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்களின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் துலாம் ராசி என்பர்களே நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் சுப செய்திகள் மூலம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உடமைகளை கவனம் பாதுகாத்து கொள்வது நல்லது தொழிலில் இருந்து வந்த தட்டுப்பாடுகள் குறையும் விளையாட்டுகளில் விழிப்புணர்வு வேண்டும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்களே வாடிக்கையாளர்களுக்கு உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்விற்கான சுப செய்திகள் கிடைக்கும் வாக்கு சாதுரியத்தின் மூலம் பாராட்டப்படுவீர்கள் கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக மீடியாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபமும் பொருள் வரவும் உண்டாகும் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான தீர்வு கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வீடு தொடர்பான பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவுகள் மேம்படும் மகர ராசி அன்பர்களே எழுத்துக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் மனதில் தோன்றும் எண்ணங்களை செயல்வடிவமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் கும்பராசி என்பர்களே வாக்கு வன்மையால் எண்ணிய செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் ஏற்படும் தொழில் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் மீனராசி என்பர்களே வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் மேம்படும் சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் முக்கியமான செயல்பாடுகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் தொடர்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்குகின்ற நாள் வணக்கம்